வெல்கம் டு காதல் கதை எபிசோட் நம்பர் 14. இந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏபி டெல் டைம் சேனலையும் ஷேர்ஸ் ஆஃப் ஏபி காதல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீன் ஸ்டார்ட்ஸ் இன் கான்ஃபரன்ஸ் ஹால். சிஇஓ: ஹாய் காய்ஸ், உங்களை இங்கே அசம்பிள் ஆக சொன்னதுக்கு காரணம் நம்ம கம்பெனிக்கு நியூ ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மிஸ்டர் ஆதித்யா தான். எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஆதித்யா தான் இந்த ப்ராஜெக்டை பண்ண போகிறது. அவரோட டீமில் இருக்க போகிறவங்க விஷ்ணு, லக்ஷ்மி அண்ட் பார்வதி. மூணு பேரும் ஷாக் ரியாக்ஷனோடு நிற்கிறாங்க. சிஇஓ கண்டினியூஸ்: அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் நாலு பேரும் நாளைக்கு மார்னிங்கே ஃப்ளைட்டில் டெல்லிக்கு கிளம்பணும். கிளைண்ட் மீட்டிங் அட்டன் பண்ணணும். ஆதி: என்ன சார் சொல்கிறீங்க? சிஇஓ: ஆமாம் ஆதி, எனக்கு இப்போ தான் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து நியூஸ் கிடச்சிது. கிளைண்ட்ஸ் யூகேலேருந்து வராங்க. இது அன்எக்ஸ்பெக்டடான மீட்டிங் தான். விஷ்ணு மைண்ட் வாய்ஸ்: கம்பெனி ஃப்ரெண்ட்ஸில் டெல்லி சுற்றி பார்க்க போகிறோம், அதுவும் லவ்வர் கூட, வேறு என்ன வேணும்? லக்ஷ்மி மைண்ட் வாஷ்: விஷ்ணு கூட போக போகிறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாரு மைண்ட் வாய்ஸ்: எனக்கு பயமாக இருக்குது, நான் அவர்கிட்டேருந்து விலகணும்னு பார்க்குறேன், ஆனால் திரும்ப திரும்ப அவர் கூடவே இருக்கிற மாதிரி வருது. சிஇஓ: ஓகே ஆதி, டிக்கெட்ஸ் பெய்ட் பண்ணிடுறேன், ஆல் தி பெஸ்ட். இந்த ப்ராஜெக்டில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நம்ம கம்பெனி சிட்டியில் நல்ல பொசிஷன் கிடைக்கும். ஆதி: கண்டிப்பாக என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன். சிஇஓ: ஓகே ஆதி, நீங்கள் அவங்களுக்கு எல்லாம் கைட் பண்ணிவிடுங்க, நான் உங்களுக்கு எல்லாம் அப்புறம் அப்டேட் பண்ணுறேன். சிஇஓ லீவ்ஸ். ஆதி: சிஇஓ சொன்னது கேட்டிங்களே, இந்த ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்னு. விஷ்ணு: கேட்டேன் சார், கண்டிப்பாக என்னோடய பெஸ்ட்டை கொடுப்பேன். ஆதி: தட்ஸ் குட், நான் எல்லாருக்கும் ஃப்ளைட் டைம் மெசேஜ் பண்ணிடுறேன், எல்லோரும் தேவையான திங்ஸ்லாம் பேக் பண்ணிக்கோங்க. பாரு: இல்லை நான் வரலை. லக்ஷ்மி: என்னடி? ஆதி: நீங்கள் ரெண்டு பேரும் வெளியில் இருங்க, நான் பேசுகிறேன். விஷ்ணுவும் லக்ஷ்மியும் ரூம் விட்டு வெளியில் போயிடுறாங்க. ஆதி: ஏன் வரலை? பார் வரலன்னா வரலை. ஆதி: நீ என்ன பேசுகிறன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறியா? இது எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் தெரியுமா? நீ ஃப்ரெஷராக இருந்தாலும் உன்னை இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, ஆனால் நீ பண்ண மாட்டேன்னு சொல்கிற. பார் என்னை ஏன் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க? ஆதி: ஏய் டூசா, நீ உன்னை என் கூட டூர் கவர கூப்பிட்டேன், இது அஃபிஷியல் ட்ரிப், பர்சனல் இல்லை. பாரு யோசிக்கிறா. பாரு நீங்கள் என்னை விட்டு விலகியே இருந்தால் நான் வரேன். ஆதி: ஆ விலகி இருக்கிறதா? இப்போ மட்டும் நான் உன்னை என்ன பண்ணேன்? நீலாம் வினோத் மாதிரி ஆளை தான் நம்புவேன், சே அப்படின்னு கோபமாக போயிடுறாரு. பாரு மைண்ட் வாஷ்: கல்யாணம் ஆக போகிறதே மறக்கிறீங்க, உங்களை என்ன சொல்கிறது? லேட்டர் இன் ஆஷ்ரமம். சாரதம்மா: எவ்வளோ நாள்மா ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. லக்ஷ்மி: 1 வீக்மா. சரி பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சாரதம்மா சொல்கிறாங்க. பாரு: நீங்கள் பயப்படாதீங்க, நாங்கள் பத்திரமா போயிட்டு வருவோம். சாரதா: சரி நீங்கள் போய் தூங்குங்க, டைம் ஆகுது. போத் கோஸ் டு பெட். அர்ஜுன்: அக்கா நீ போயிட்டு எங்களுக்கு யார் ஸ்டாரி சொல்ல தூக்குவப்பா? நிவி: அதுவும் இல்லாமல் நேற்றும் நீ ஆஃபீஸில் இருந்துட்ட. பாரு: 1 வீக் தானடா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்புறம் நிறைய புது புது கதையாக சொல்கிறேன், ஓகேவா? கணேசன்: ஓகேக்கா, இப்போ ஏதாவது கதை சொல்லு. ஓகே அப்படின்னு பாரும் கதை சொல்கிறான். அப்படியே பசங்க தூங்குறாங்க, அவளும் தூங்குறான். இன் அகிலாஸ் ஹவுஸ். ஆதி: ஷாம், நான் போய் சாவித்ரி அம்மாவை பார்த்துட்டு வரேன். ஷாம்: என்னடா முக்கியமான விஷயமா? ஆதி: ஆமாம், நாளைக்கு நான் டெல்லி போகிறேன், ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா. ஷாம்: என்ன ஆதி திடீர்னு சொல்கிற? ஆதி: எனக்கே இன்றைக்கி மார்னிங் தான் தெரியும். சரி நான் போய் சாவித்ரி அம்மாக்கிட்ட சொல்லிட்டு வரேன், நீ இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிவிடு. அருண்: இரு ப்ரோ, நாங்களும் வரோம். இன் அவுட் ஹவுஸ். ஆதி என்டர்ஸ். சுந்தரம்: என்ன தம்பி நீங்களே வந்திருக்கீங்க? ஆதி:
ஏன் அங்கிள், நான் வரக்கூடாதா? சாவித்ரி, அப்படிலாம் யாருப்பா சொன்னா? இது உன்னோட வீடு, நீ எப்போ வேணால் வரலாம். ஆதி, சரி இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க, என்னை பிளஸ் பண்ணுங்கம்மா, எனக்கு புது ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. ஆதி, சாவித்ரி சுந்தரம் காலில் விழுறாரு. சுந்தரம் பதறிக்கிட்டே, என்ன தம்பி எங்கள் காலில் போய் விழுறீங்க? நாங்களே உங்கள்கிட்ட வேலை செய்கிறோங்க. ஆதி, என்கிட்ட இல்லாங்கள், அதுவும் இல்லாமல் நான் உங்களை அப்பா அம்மா மாதிரி தான் பார்க்குறேன், ஆனால் நீங்கள் தான் என்னை வேறு மாதிரி பார்க்குறீங்க. சுந்தரம், என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க, நீங்கள் எப்போவுமே எங்களுக்கு பயன்தான். இப்படியே எல்லோரும் ஹாப்பியாக பேசிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் இன் ஏர்போர்ட், எல்லோரும் வந்துட்டாங்க ஆதியை தவிர. விஷ்ணு, என்ன இன்னும் பாஸை காணோம்? லக்ஷ்மி, வருவார் இரு. பாரு மைண்ட் வாய்ஸ், என்ன டைம் ஆகுது இன்னும் வரலை? கொஞ்ச நேரத்தில் ஆதி அருண் ஷாம் வராங்க. பாரு மைண்ட் வாய்ஸ், ஐயோ கடவுளே இவங்க வேற வராங்க, லக்ஷ்மிக்கு எதுவும் தெரியாது, இப்போ என்ன பண்ணுறது? ஆதி, குட், சீக்கிரமாகவே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அருணும் ஷாமும் பாருவை பார்க்குறாங்க. பாரு கண்ணாலே சைலண்டாயிருங்க அப்படின்னு சொல்கிறான். விஷ்ணு, தேங்க்யூ பாஸ். அருண் டு ஷாம், யார்ரா இவன், பார்க்க காமெடி பீஸாக இருக்கா? ஷாம், வாய மூடுறா, உன் அண்ணன் காதில் விழுந்துச்சு அவ்வளோதான். ஆதி இங்கே பாருவை கண்டுக்காத மாதிரியே இருக்கார். பாரு மைண்ட் வாய்ஸ், நீங்கள் பேசலைனா? நான் கவலைப்படுவேனா? பேசலைனா போங்க. ஆதி, ஓகே அருண், டைம் ஆகுது, போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்புறோம். அருண், ஆல் தி பெஸ்ட் ப்ரோ, முடிஞ்சளவு என்னோடய மேரேஜுக்கு முன்னாடி வந்துடு. ஆதி, கண்டிப்பாடா, பாய், சேஃபாக இருங்க. பாரு மைண்ட் வாய்ஸ், அருணுக்கு தான் மேரேஜா? இது தெரியாமல் இவருக்கு தான் நினச்சி இவரை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறான். பார்டிங் பாஸும் எடுத்துகிட்டு எல்லோரும் உள்ளே போகிறாங்க. இன் ஃப்ளைட் விஷ்ணுவும் லக்ஷ்மியும் ஒரு சைடு, ஆதி பாருவும் இன்னொரு சைடில் உட்காந்துட்ருக்காங்க. விஷ்ணு மைண்ட் வாய்ஸ், தேங்க்ஸ் கடவுளே, லக்ஷ்மி சீட்டும் என் சீட்டும் பக்கத்து பக்கத்துலேயே கொடுத்துருக்க. விஷ்ணுவும் லக்ஷ்மியும் ஜாலியாக பேசிகிட்ருக்காங்க. பாரு, சாரி நான் தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு ஆதிக்கிட்ட சொல்கிறா. ஆனால் ஆதிக்கிட்டேருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை. பாரு, உங்ககிட்ட தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஏர் ஹோஸ்டஸ் சீட் பெல்ட் போட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் சீட் பெல்ட் போட்டுக்கிறாங்க. ஃப்ளைட்டும் டேக் ஆஃப் ஆக போகுது. பாரு பயத்தில் ஆதி கையை டைட்டாக பிடிச்சிக்கிறா. ஆதி மைண்ட் வாய்ஸ், என்ன அவ விலகி இருக்க சொன்னால் இப்போ என்னென்னா என் கையை பிடிச்சிருக்கா? ஆஃப்டர் ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ளைட்டும் டேக் ஆஃப் ஆயிடுச்சு. ஆனால் பாரு ஆதி கையை விடவே இல்லை. ஆதி, ஓய், ஃப்ளைட்டே டேக் ஆஃப் ஆயிடுச்சு, என் கையை விடு, ஸ்லீவ்ஸ்லாம் பாரு எப்படி கசங்கி போயிடுச்சுன்னு. பாரு, என்னை மன்னிச்சிட்டேன்னு சொன்னா தான் நான் கையை விடுவேன், அது வரைக்கும் விட மாட்டேன். ஆதி மனசுக்குள்ளே சிரிக்கிறாரு. அதே மைண்ட் வாய்ஸ், இவளை புரிஞ்சிக்கவே முடியலையே. சரி பாவம், விட்டுருவோம். ஆதி, சரி மன்னிச்சிட்டேன், கையெடு. பாரு, நிஜமாவா? ஆதி, ஆமாம் நிஜமாதான். பாரு, ஓகே அப்படின்னு கையை எடுத்துட்றா. பாரு சைலண்ட்டாகவே வரா, ஆனால் ஆதி லேப்டாப் பார்த்துட்ருக்காரு. பாரு மைண்ட் வாய்ஸ், சின்சியராக இருக்கணும், அதுக்காக இப்படியா? ஏதாவது பேசிட்டு வரலாம்ல. விஷ்ணுவும் லக்ஷ்மியும் பார்க்குறா, அவங்க பாட்டு ஜாலியாக பேசிட்டு வராங்க. பாரு, ஏதாவது பேசலாமா அப்படின்னு கேட்குறா. ஆதி, ஆமாம் நானும் ஒன்று சொல்லணும்னு தான் நினச்சேன். பாரு பேசுங்க, செம்ம போர் அடிக்குது. ஆதி, ப்ராஜெக்ட் சம்மந்தமாக சில ஃபைல்ஸ் மெயில் பண்ணியிருக்கேன், அதில் மிஸ்டேக்ஸ் இருந்தால் கரெக்ட் பண்ணி சென்ட் பண்ணு. பாரு மைண்ட் வாய்ஸ், ஐயோ இது தானா? ஆதி, என்ன யோசிக்கிற, வேலையை பாரு. பாரு முணங்கிக்கிட்டே லேப்டாப்பை ஓப்பன் பண்ணுறான். பாரு மைண்ட் வாய்ஸ், வேலை செய்கிற மூடே சுத்தமாக இல்லை, இவர் வேற டார்ச்சர் பண்ணுறாரு, நம்ம வாயால் தான் மாட்டிக்கிட்டோம் போல்.
இப்படியே கொஞ்ச நேரத்தில் ஒர்க் பண்ணதில் அப்படியே தூங்கி ஆதி ஷோல்டரில் சாஞ்சிடுறா. ஆதி அவளை நிமித்தி சீட்டில் படுக்க வைக்கிறாரு. திரும்பவும் பாரு தூக்கத்தில் ஆதியோட ஷர்ட்டில் காலரை டைட்டாக பிடிச்சிட்டு தூங்குறான். ஆதிக்கு எம்பாரசிங்காக இருக்குது. அவர் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு. ஆனால் பாரு ஆதி மேலே சாஞ்சு நல்லா தூங்குறான். விஷ்ணு மைண்ட் பாய்ஸ் நம்மளும் தான் லவ் பண்ணுறோன்னு பேர், ஆனால் அவர் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம மக்க ஜோக்க சொல்லி காலத்தை ஓட்டுறோம். முதல்ல சீக்கிரமே லக்ஷ்மி கிட்டே ப்ரப்போஸ் பண்ணணும். கொஞ்ச நேரத்தில் ஆதியோட ஷர்ட்டு ஈரமாகற மாதிரி ஃபீலிங். ஆதி என்னன்னு பார்க்குறாரு. பாரோட ஸ்லைவர் வாயிலேருந்து வருது. ஆதி மைண்ட் வாய்ஸ், அடிப்பாவி சின்ன குழந்தையா நீ, இப்படி ஷர்ட்டு நினச்சி வச்சுருக்க. பார்க்கறது தான் பெரிய பொண்ணு, பண்ணுறதெல்லாம் சின்ன பசங்க வேலை. ஆஃப்டர் 2 hours தே ரீச் டெல்லி. ஆதி, ஓய் எழுந்துரு, நம்ம வந்துட்டோம். பார், அதுக்குள்ளேயா? ஆதி, ஆமாம் எழுந்துரு. பாரு கண்ணை கசக்கிக்கிட்டே எழுந்துக்கிறா. பாரு, ஆமாம் உங்கள் ஷர்ட் எப்படி ஈரமாச்சு? ஆதி, மழை வந்துச்சு. பாரு, ஓ அப்படியா, என்னது விளையாடுறீங்களா? ஆதி, எல்லாம் நீ பண்ண வேலை தான். பாரு, நான் என்ன பண்ணேன்? ஆதி, உன் சலிவாக தான் என் ஷர்ட்டில் இருக்குது, ஒரே பேட் ஸ்மெல்லாக வருது. பாரு, ஓவராக பண்ணாதீங்க, நானே வாஷ் பண்ணி கொடுத்துட்றேன். ஆதி, ஹாட்டல் போன உடனே வாஷ் பண்ணி கொடுத்துடு, இது என் ஃபேவரட் ஷர்ட், புரியுதா? பாரு கடுப்பா. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி ஹோட்டல் போகிறாங்க. ஆதி விஷ்ணு ஒரு ரூமில், பாரு லக்ஷ்மி ஒரு ரூமில் ஸ்டே பண்ணிக்கிறாங்க. ரிஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லாரும் ரெஸ்டாரண்ட்க்கு வராங்க. ஆதி ஆர்டர் பண்ண சொல்கிறாரு. அடுத்து என்ன நடக்கலான்னு அடுத்த எபிசோட் வரைக்கும் பொறுத்திருந்து காத்துட்ருங்க. டு பி கண்டினியூட்.